செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறையின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் உள்ளபோது உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டதற்கும் அதிருப்தி. அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டாரா என்பதை உயர்நீதிமன்றமே முடிவு செய்யும். ஆதாரங்களின் அடிப்படையில் முடிவு செய்ய உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 5 மணி நேரம் நடந்த இருதய அறுவை சிகிச்சை. அமைச்சரின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் கழிவுகளை அகற்றும் பணி தொடங்கியது. அபாயகரமான கழிவுகள் அகற்றப்படுவதால் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணிப்பு. விலைவாசி உயர்வை கண்டித்து மாநிலம் முழுவதும் அதிமுக ஆர்ப்பாட்டம். அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவியிலிருந்து நீக்கவும் வலியுறுத்தல். பிரபல ரவுடி வரிச்சூர் செல்வத்திடம் போலீஸ் விசாரணை. செல்வத்தின் நண்பர் கொல்லப்பட்ட வழக்கில் விசாரணை நடப்பதாக தகவல். பிரிந்து சென்ற கணவர் மிரட்டுவதாக சின்னத்திரை நடிகை ரட்சிதா குமுரன். நடிகையின் புகாரின் பேரில் கணவரிடம் போலீஸ் விசாரணை. தென்காசி சுற்றுவட்டாரத்தில் பச்சை மிளகாய் வரத்து குறைவால் விலை கிடுக்கிடு உயர்வு. 1 கிலோ பச்சை மிளகாய் 140 ரூபாய்க்கு விற்பனை. கொள்முதல் விலை உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஹரியானாவில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. குருகிராம் சாலைகளில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியதால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. நாடு முழுவதும் சர்வதேச 9வது யோகா தினம் கொண்டாட்டம். லடாக் எல்லையில் பாதுகாப்பு வீரர்கள் யோகா செய்து அசத்தல். உளுந்தூர்பேட்டை ஆட்டுச்சந்தையில் 4 மணி நேரத்தில் 5 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம். பக்ரீத் பண்டிகையொட்டி போட்டி போட்டு ஆடுகளை வாங்கிச் சென்ற வியாபாரிகள். காணாமற் போன நீர்மூழ்கி கப்பலை தேடும் பணியில் நவீன ரோபோக்கள். 30 மணி நேரத்திற்கு மட்டுமே ஆக்சிஜன் இருப்பதால் தேடும் பணிகள் தீவிரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.